இல்லங்க நாங்க கும்பிட குலதெய்வம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதே தெரியல அது என்ன கடிச்சு வந்திருக்கு இல்லங்க அது நிச்சயமா உங்களுக்கு கடிக்காது நான் கும்பிடற அந்த குலதெய்வம் என் கனவுல கடிச்ச மாங்கல்யத்தை பறிச்சிடாதுங்க அது உங்களுக்கு கடிக்கிறதுக்காக வரல நம்மள ஆசீர்வதிக்க வந்திருக்கு உங்களுக்கு ஒன்னு புரியுதுங்களா நம்ம கல்யாண பத்திரிக்கையில சுத்தமும் நட்பும் சூழ வந்திருந்த மணமக்களை வாழ்த்த வேண்டுகிறோம்னு போட்டிருந்தோமே சுத்தமும் வந்தது நட்பும் வந்தது ஆனா நான் கும்பிடுற தெய்வம் என்ன வந்து ஆசீர்வாதம் பண்ணலேங்கிற ஒரு குறை என் மனசுல இருந்துகிட்டே இருந்தது இப்ப அந்த குறை தீந்து போச்சு என் குல தெய்வம் வந்துடுச்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணிடுச்சு என்ன வாழ்த்துருச்சு என்ன வாழ்த்துருச்சு சுகாமி சுகாமி மத்தியானம் வரமாட்டேன் சாப்பாட்டு ஆபீஸுக்கு அனுப்பிச்சு சரிங்க முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்க மிச்சத்தை எனக்கு வச்சிருங்க इपड़ी से ना सापड़क नहीं पर्मा इन के ना पर्मा अय्यो अय्यो अ யாராவது பாக்க போறாங்க என்ன பார்த்தானே எல்லா வீட்லயே இப்படித்தான் ஆனா வெளிய தெரியாது 5 மணி வரைக்கும் ஆபீஸ்ல சிங்கமா கர்ஜிக்கிறவன் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தான்னா கொண்டாட்டி தாசனா மாறிறான் எனக்கு பருமாறிறதுக்கு ஒரு சான்ஸ் தரப்படாதா சொன்னா கேளுங்க இப்ப புரியுது இப்படி எல்லாம் ரிவ் பண்ணிட்டா நே சாதத்தை பிரசெஞ்சு ஊத்தி விடுவேன்னு நினைக்கிறே இல்ல நானே வேண்டாம் வரல வரல நீ உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிட்டு சீக்கிரம் ரசம் மட்டும் போடுறனே மறைக்காம வைக்கப்படாம என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இந்த கேள்விய இன்னும் 20 வருஷம் கழிஞ்சு கேட்காம இப்பவே கேட்டுட்டீங்க मनवियोंवान उमेलिए அந்த நெலா வெளிச்சத்துல கொடியில தொங்குற ஒத்தை எல்ல அசைஞ்சு ஆடுற நெல் கண்ணாடியில பாக்குறதுக்கு பாம்பு படுத்து ஆடுற மாதிரி தெரிஞ்சது இதுக்கு போய் அநாவசியமா பயந்துகிற அது பாம்பு இல்லையே இல்ல இல்ல நிம்மதியா படுத்து தூங்குங்க சுகாமி என்னங்க பாம்பு பாம்பு எங்க எங்க இருக்கு அது பாம்பு இல்லங்க அணைக்காம வச்சிருக்கிற விளக்கு வெளிச்சத்துல உங்க கை நிழல்ல உங்க மேல பாம்பு படர்ந்து ஆடுற மாதிரி தெரியுது இப்ப பாருங்க ஆமா மிரண்டவங்கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி எது கண்டாலும் பாம்பு பாம்புன்னு ஏன் இப்படி பயந்துருக்குறீங்க
சிவகாமி, அந்த பாம்பு வந்து என்ன? இதோ பாருங்க, பாம்ப கண்டு யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கோ அது சம்பந்தப்பட்டவங்களுக்கோ தீங்கு செய்தாலுடைய அது யாரையுமே தீண்டாது. அதுவும் நிச்சயமா உங்களை கிடைக்காது. ஏன்னா அது எங்க குலதெய்வங்க. இல்ல சிவகாமி, இல்ல, அந்த பாம்பு என்ன கடிச்சே தீரும். நான் அதுகிட்ட இருந்து தப்பவே முடியாது. என்னங்க என்னென்ன சொல்றீங்க? இப்ப நான் பேசித்தான் தீரணும். நான் ஒரு பெரிய மோசம் பண்ணிட்டேன். பாம்பையே வச்சு புழப்பு நடத்திட்டு வந்த சத்தியம் தவறாத ஒரு உத்தமனுடைய சாபத்துக்கு நான் ஆளாயிட்டேன். ஆமா, நீயோ பாம்ப குலதெய்வமா கும்பிடுற மறைவி. நானும் பாம்ப குட்டியிலிருந்து வளர்த்தவனுக்கு பாவத்தை செஞ்சுட்டு வந்து பணக்காரனாயிட்ட கணவன். அந்த பாம்பு என்ன கண்ட இடத்துல கடிச்சு குதிரை கொண்டுட்டு போக காத்திருக்க நாகம். இதுல நான் என்ன செய்ய போறேன்? எப்படி இதுல இருந்து தப்பிக்க போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல சிவகாமி. அப்படி என்ன தவறு செஞ்சீங்க? இவ்வளவு திரண்ட சொத்துக்கு அதிபதியா இருக்கிறேன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேட்டு கடையில சாதாரண சேல்ஸ்மேனா ஒரு நாள் நல்ல வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு பாம்பு கடைக்குள்ள புகுந்துருச்சு. அந்த முதலிரவு அன்னைக்கு கட்டில்ல தொங்கின கரங்கள்ல ஒரு சரமா அந்த கருப்பன் தொங்குறப்பதான் சிவகாமி அது என்னத்தான் தேடி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன பழி வாங்காம விடாது சிவகாமி, பழி வாங்காம விடாது. ஐயோ அத்தா, என்ன காரியம் செஞ்சுட்டீங்க? சத்தியம் தவறாத பாம்பாட்டியின் சாபத்துக்கு ஆளாகி அந்த வைரத்தை எடுத்துக்கிட்டு வந்து இப்படி ஒரு பணக்கார வாழ்வு வாழ்ந்திருக்க வேண்டாமே, பங்களா கட்டி இருக்க வேண்டாமே, பாவத்தை சம்பாதிச்சிருக்க வேண்டாமே. தப்புதான் சிவகாமி, தப்புதான். 90 ரூபாய் சம்பளத்துல சாதாரண வேலைக்காரனா இருந்தனா அந்த வைரக்கல்ல மோதிரம் பண்ணி போட்டுக்கிட்டா தொட்டதெல்லாம் துலங்கும், கைப்பட்டதெல்லாம் விளங்கும். அந்த பாம்பாட்டி சொன்னதை கேட்டு 1 நிமிஷம் சபலத்துக்கு ஆளாகி அந்த பாவத்தை செஞ்சுட்டேன். அந்த வைரக்கல்ல திருடிட்டு வந்துட்டேன். அந்த துன்பம் இப்படி பாம்பு ரூபத்துல தொடரும்னு தெரிஞ்சிருந்தா அந்த தவற செஞ்சிருக்கவே மாட்டேன் சிவகாமி. ஐயோ, இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே. கும்பிடுறவங்களுக்கு அது குலதெய்வம், குற்றம் செஞ்சவங்களுக்கு கொடிய நாகமாச்சே. பாம்போட பகை 12 வருஷம்னு சொல்லுவாங்களே, அது வஞ்சத்தை மறந்து என் பக்திக்கு மனமிறங்கி உங்களை பழி வாங்காம இருக்கணும்னா நீங்க செஞ்ச தவற உணர்ந்து அதுக்கு பரிகாரம் பண்ணாதான் அந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்க முடியும். என்ன சொல்லுவாரு சொல்லு, நான் என்ன செய்யணும்? அந்த பாம்பாட்டி சத்தியம் தவற காரணமா இருந்த எந்த வைரக்கல்ல நீங்க திருடிட்டு வந்தீங்களோ அந்த வைரக்கல்லையும் அதனால நீங்க சம்பாதிச்ச அத்தனை சொத்துக்களையும் திருப்பி கொடுத்தா தாங்க அந்த பாவத்திலிருந்து நாம கரை சேர முடியும், அந்த பாம்பு கிட்ட இருந்து உயிர் பிழைக்க முடியும். ஆமாங்க, நாளைக்கே நம்ம மதுரைக்கு போய் அந்த பாம்பாட்டு கிட்டே அத்தனை சொத்துக்களை திருப்பி கொடுத்துருவோங்க, எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவோம். அப்படியே செய்யும். சிவகாமி, இதான் அந்த பாம்பாட்டி மருகுவோட வீடு. வீடு போட்டிருக்குங்களே. இங்க யார்கிட்டயாவது விசாரிச்சு பார்க்கலாமே. என்னங்க இங்க பாம்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாரே ஒருத்தர். ஆமாங்க, மருது. அது ஏன் கேக்குறீங்க? போங்க, யாரோ ஒரு படுவாதி 300 வருஷமா அவர்கிட்ட இருந்த ஒரு பாம்புடைய வாய கிழிச்சு அதுல இருந்த வைரக்கல்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. சத்தியம் தவறாத அந்த உத்தம அந்த அதிர்ச்சியில ஒத்துணும் உயிரை விட்டாங்க. அப்படியா? ஆமாங்க, அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தது. வைத்த கழுவ ரோட்ல ஆடி பாடி பொழச்சுக்கிட்டு இருந்தது. அந்த பொழப்பும் இங்க சரியா நடக்கலன்னு இந்த ஊரை விட்டே போயிடுச்சு. இங்க போச்சோ எப்படி போச்சோ? சிவகாமி, பிடி, நம்மளோட வேகமா வேலை செய்யுங்க. சிவகாமி, இன்னொரு சான்ஸ் இருக்கு, பாப்போம். வாங்க சார், வாங்கம்மா. ஒருத்தன் நடத்திட்டு இருந்தாரே. அடடே, பழைய முதலாளி கேக்குறீங்களா? அந்த சேட்டு ரொம்ப நஷ்டப்பட்டு இந்த கடையை எனக்கு வித்துட்டு போயிட்டாரு. அவர் அட்ரஸ் உங்களுக்கு தெரியுங்களா?
அவர் எங்க இருக்காரு எப்படி இருக்காருன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படியா? என்ன சிவகாமி? ஒண்ணுமில்லை. அந்த பாம்பா வீசிட்டு போயிட்டான். வைரக்கல்லையும் சொத்துக்களையும் என் பழைய முதலாளி சேர்த்துக்கிட்டே படிச்சிடலாம்னா அவர் இருக்க இடமும் தெரியல. இப்ப என்ன செய்யறேன்னு புரியலை சிவகாமி. அந்த பாம்பாட்டியின் சாபம் எப்படி எல்லாம் சம்பவங்களை உருவாக்குதுன்னு பாத்தீங்களா? கண் கலக்க கடவுள் விட்டபடி பாப்போம். மதுரையில இருந்த நம்ம குடிசையை விட இது ரொம்ப பெருசா இருக்கு இல்ல வேண்டி? ஆமா ரொம்ப வசதியா இருக்கு. பாப்போம் பட்டணமாவது நம்மளை காப்பாத்துதான். கவலைப்படாத தங்கச்சி, இந்த ஊரை ஒரு கலக்கு கலக்கி காட்டுறப்ப. அடே கலக்கல்னு சொன்ன உடனே என் வயிறே கலங்குதுரா, கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஐயோ அங்கே ஒரு ரூம் இருக்கு. நமக்குதான் நமக்குதான் குச்செல்லாம் நல்லா அழகா இல்ல, ஓலெல்லாம் குச்சா போட்டுருக்காங்க. என்னதே குச்சா குச்சாவா? என்ன மச்சா பட்னா வந்தோட பாஷையை மாறுது? அங்கே ஊருக்கு தகுந்த மாதிரி பாஷை மாத்தீங்கன்னா தான் பழிக்க முடியும். நான் பச்சோஞ்சி மாதிரி மரத்துல இருந்தேன்னு வச்சுக்கோ, அதே நேரத்துல இருப்பேன். யலில இருந்தேன்னு வச்சுக்கோ, அதே நேரத்துல இருப்பான். செவ்வப்பு பூ தான் நானும் செவ்வப்பா இருப்பேன். ஐயா நீ தான் அப்படி மாறுவியா? நான் கூட தான் அப்படி மாறிக்குவேன். என்ன நினைச்சுக்கிறாயா? நீ போயிட்டே அரே நின்னு பேசிட்டே இருக்கிறியா? வண்டியில இருக்க சாமான் போய் எடுத்துடா போ. என்னப்பா வந்தது வராதுமா மச்சான? விரட்டுற பாவம் மச்சான். பட்டணத்துக்கு வந்து பூ கட்ட ஆரம்பிச்சாச்சா? ஐயா கட்டிக்கிறதுக்கு முன்னாடி அவன் மச்சான்கிட்ட ஒட்டிக்கிறேன். வாழ்க்கையில எத்தனை ஊடு பாரி இருப்ப? பல அத்தனை சாமானிய நீ தான் எடுத்து மாத்துவேன். ஆமா அதே மாதிரி இங்கே மாத்து. எனக்கு வேணும். அப்பா வர்றதுக்குள்ள நம்ம வீட்டெல்லாம் சுத்தமா பெருக்குவோம். அங்க இருக்கு வழக்கமா இருக்கு பெருக்கு. நான் என்ன பாவம் செஞ்சேன்? என்ன ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கிறேன்? என் கணவன் தான் செஞ்ச தவறையெல்லாம் உணர்ந்து அதுக்கு பிராயச்சித்தம் செய்ய முயற்சித்தும் அதை செய்ய முடியாம அந்த பாம்பாட்டி இறந்து போயிட்டாரு. அந்த சேட்டு எங்க போனாரோ தெரியல. இந்த துன்பத்தில இருந்து மீள எங்களுக்கு வேற வழியே இல்லையா? அவர் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாதா? தாயே இதயம் உள்ள மனிதரை படைச்சதும் நீதான். அந்த இதயத்துல இழிவான எண்ணத்தை கொடுத்ததும் நீதான். நீயே தவறுகளை செய்ய தூண்டி நீயே தண்டிக்கவும் துடிச்சேனா? என் மஞ்சள் குங்குமத்தை காப்பாத்திக்க நான் உன் காலில் விழுந்த கதற தவிர வேற வழியே இல்லை. தாயே என் கணவரை நீதான் காப்பாத்தணும். என் கணவரை நீதான் காப்பாத்தணும். சுகாமி போது சிவகாமி, நீ என்னதான் பன்னீரால அபிஷேகம் செய்து கண்ணீர் வடிச்சாலும் நீ கும்பிடுற அந்த கடவுளுக்கு கருணையே கிடையாது. ஆமா சிவகாமி, நான் மட்டும்தான் தவறு செஞ்சனா? இந்த உலகத்துல யாருமே தவறு செய்யலையா? திக்கெட்டும் பரப்பும் திருப்புகள் எழுதினாரே அந்த அருணகிரிநாதர், அவர் மட்டும் தவறு செய்யலையா? தாசி வீடே கதின்னு கிடந்து துணோய்க்காரால அவருக்குத்தான் அந்த முருகன் தோன்றி மன்னிப்பு கொடுத்து நோயை தீர்த்து அவர் நாக்கில் ஓம்ங்கிற சொல்ல எழுதி உலகம் புகழும் திருப்பு எழுத வச்சார். அந்த அருணகிரிநாதரை மன்னிச்ச கடவுள் என்ன மன்னிக்க கூடாதா? பயங்கரமான புள்ளக்காரனா விளங்கிய வால்மீகியை மன்னிச்சு தான் செய்த பாவ புண்ணியம் தன் மனைவி மக்களை சேராதுன்னு அவருக்கு நாரதனால ஒரு நிமிஷத்துல ஞான உதயத்தை உண்டாக்கி பாவ புண்ணியத்தை உணர வச்சு ஆசை அபிலாஷிகளை துறக்க செய்து முற்றும் துறந்த முனிவராக்கி அகிலம் புகழும் ராமகாவியத்தை எழுத வச்சாரே அந்த வால்மீகியை மன்னிச்ச கடவுள் என்ன மன்னிக்க கூடாதா? செய்த தவறுக்கு என்ன தண்டிக்கத்தான் முடியும்? மன்னிக்க முடியாது. நீ வரைஞ்ச நாகத்தை விடுக்கின்றா, என்ன தண்டிக்கட்டும். அது ஆசத்தீர அந்த பாவுருவத்தை என்ன கடிக்கட்டும், என்ன கடிக்கட்டும். என்னங்க ரத்தம்?
சாமி, இன்னைக்கு இந்த பாம்பு கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியல. வேண்டாங்க, நிறுத்துங்க, கதவை தரங்க. சுகாமி. ஆமாங்க, கதவை தரங்க. கதவை திறந்தா அந்த பாம்பு என்ன கடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு தெரியலையா? தெரியுதுங்க. ஆனா நீங்க பயப்பட வேண்டியது, இப்ப அந்த பாம்பு உங்களை கடிக்காம காப்பாத்துறதுக்கு என்னால முடியும். சுகாமி, நீ என்ன சுயநலனோடதான் பேசுறியா? ஆமாங்க, என் புருஷ உயிரை காத்து என் தாலியை நிரந்தரமா காப்பாத்துனுங்கிற ஒரே நினைவோடு தான் பேசுறேன். கதவை திறந்தா அது என்ன கடிச்சிடும். இல்லைங்க, குற்றவாளியான உங்களை தண்டிக்கிறதுக்காக வந்த சத்தியத்தின் உருவம், கூடவே ஒரு நிரபராதியான நானும் சேர்ந்து சாகிறதுக்கு அது சம்மதிக்காது இல்லைங்களா? அதனால்தான் சொல்றேன், தைரியமா நீங்க கதவை திறங்க. இப்ப இந்த பாம்பு உங்களை கடிச்சா உங்க உடம்பு பூராம் விஷமாயிடும். அந்த ரத்தத்தை நான் குடிச்சா நானும் செத்து போயிடுவேன் இல்லையா? அதனாலதான் சொல்றேன், இப்ப இந்த பாம்பு உங்களை கடிக்கவே கடிக்காது. வாங்க. பரவாயில்ல, பட்டணத்துல பணங்காசெல்லாம் சரளமா வந்து உயிது. கண்ணீர் போடாத மச்சான், காசு குறைஞ்சிட போகுது. அட என்ன கண்ணீர் சுக்கி, வர்றது வர்றதான் போகுது, எவனும் வந்து குறுக்க நிறுத்த முடியாது. கண்ணு, கையை நீட்டு, 10 ரூபா வச்சுக்க, சும்மா வச்சுக்க. அடச்சி, ஆளுக்கு 5-5 வச்சுக்க. ஆட்டத்தையும் பாட்டத்தையும் ரசிச்சு பார்த்த கும்பல்லையே முழுசா 10 ரூபா நோட்டு கொடுத்தது நீங்க தான் சாமி. குசுரு, யார சுத்த புரியாத ஆளா இருக்கிறான். ஆட்டத்தை பார்த்தா கொடுத்தோம், ஆளை பார்த்துல கொடுத்தோம். நீங்க ரெண்டும் சும்மா ஷோக்க தள தளம் தக்காளி போல மாட்டுல இருக்குது. அதுக்குத்தான் யோ டோலக்கு, அண்ணாத்த மனுஷ ஒரு குணிசா புரிஞ்சுக்கணும். இந்த குட்டிங்க மட்டும் ஒரு தின்சா நடந்துக்கினா 10 என்னாயா 10. 100 ரூபா நோட்டே கொண்டாந்து கொட்டுவாரு. ஆமா, எங்க வீடு எப்ப வந்தா பாக்கலாம். எப்படி சூப்பு கேட்ட பசங்களா? என் மூஞ்சில் அடி கார்க்குப்புன, உனக்கு எவ்வளவு தைரியம், என்ன செய்யலாம் பாரு. உடா கைய, ஒட்டச்சு கைய பிடிச்சு முறுக்கிறிய பேடி பையா. ஏ ஜாயவே ஜாங்க ஜப்ப, சிங்கள தலைப்புல சிங்கான் ஜக்கா தொலைகிட்டங்க. ஆத்திர பச்சா டிஷாண்டக்கு இந்த மக்கு. என்னை அவமானப்படுத்தின, இப்ப உன்னை என்ன செய்யலாம் பாரு. கம்பையா தூக்குறேன், தூக்க தெரியுமா? வாங்கடா. சாத்திருப்ப பொழுது சாஞ்சு போச்சு, இருட்டுல எங்காளி யாரு உங்காளி யாருன்னு தெரியல.
போடு பொசிஷன் போடு. மேசையில் என்னடா கையே? ஆ சால் பப்படி கும்மா. ஏய் நான் கவனிச்சுக்கிறேன். கண்டா கண்டா வீடு ஏன் இருட்டா இருக்கு? லைட் போடு.